வணக்கம். கொழும்பு பத்திரிகைகள் ஒரு பார்வை நிகழ்ச்சியூடாக உங்கள் அனைவரையும் இன்றைய நாளில் சந்திக்கின்றோம். புலந்திருக்கின்ற இன்றைய நாள் 17ஆம் திகதி, மே மாதம் 2016ஆம் ஆண்டு. புலந்திருக்கின்ற இன்றைய நாள் உங்கள் அனைவருக்கும் இனியதொரு பொழுதாக நல்ல நாளாக அமைய வேண்டும் என்று எல்லாம் வல்ல இறைவனை நாங்கள் பிரார்த்தித்துக் கொண்டு இன்றைய நிகழ்ச்சிக்குள் செல்லப் போகின்றோம். அந்த வகையில் இன்றைய நாளிலும் வளமை போலவே 4 தமிழ் பத்திரிகைகளுடைய செய்திகளை நாங்கள் பார்க்கப் போகின்றோம். முதலில் தலைப்பு செய்திகளை இணைத்துக் கொள்ளலாம். வீரகேசரியனுடைய பிரதான தலைப்பு செய்தியாக காணப்படுகின்றது, இயல்பு நிலை முற்றாக ஸ்தம்பிதம், 6 பேர் உயிரிழப்பு, 4 பேரை காணவில்லை, 6,198 பேர் இடம்பெயர்வு என்று காணப்படுகின்றது பிரதான தலைப்பு செய்தி. உப தலைப்புகளாக 7,880 குடும்பங்கள் நெருக்கடி, போக்குவரத்து பாதிப்பு, பாடசாலைகள் முடங்கின, அலுவலகங்கள் வெறிச்சோடின என்கின்ற தலைப்பில் காணப்படுகின்றது. அதே போன்று இங்கே நாட்டில் பரவலாக எல்லா இடங்களிலுமே வந்து மழை வீழ்ச்சி பதிவாகியுள்ளதாக இங்கே வரைபடங்கள் கூட காண்பிக்கின்றன. அந்த செய்தியை நாங்கள் தொடர்ச்சியாக பார்க்கலாம். நிலவும் சீரற்ற காலநிலை காரணமாக நாடளாவிய ரீதியில் மக்களின் இயல்பு வாழ்க்கை பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ள நிலையில் ஏற்பட்ட அனர்த்தங்களில் சிக்கி 6 பேர் உயிரிழந்துள்ளனர். அத்துடன் மேலும் 6 பேர் காயமடைந்துள்ளதுடன் 4 பேர் காணாமல் போயுள்ளனர். இதனை விட சீரற்ற காலநிலை காரணமாக 7,880 குடும்பங்களைச் சேர்ந்த 11,627 பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர். 7 வீடுகள் முற்றாகவும், 111 வீடுகள் பகுதி அளவிலும் சேதமடைந்துள்ளதாக அனர்த்த முகாமைத்துவ மத்திய நிலையம் தெரிவித்துள்ளது. மேலும் பாதிக்கப்பட்டோரில் 1,868 குடும்பங்களைச் சேர்ந்த 6,198 பேரை 32 முகாம்களில் தங்க வைத்துள்ளதாக அந்த நிலையம் அறிவித்துள்ளது. சீரற்ற காலநிலையால் ஏற்பட்ட பலத்த காற்று, மண் சரிவு, வெள்ளம், மரங்கள் முறிந்து விழுந்தமை, மின்சார வயர்கள் அறந்தமை, இடிமின்னல் தாக்கம், கடல் கொந்தளிப்பு போன்றவை காரணமாகவே 5 உயிரிழப்புகளும் பாதிப்புகளும் ஏற்பட்டுள்ளன. களுத்துறை, ரத்னபுரி, கேகாலை, நுவரெலியா, கண்டி, காலி, மாத்தறை, அனுராதபுரம், புத்தளம் மற்றும் குருணாகல் ஆகிய மாவட்டங்களே சீரற்ற காலநிலை மாற்றம் பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ளன. அத்துடன் நாடளாவிய ரீதியில் பொதுமக்களின் அன்றாட செயல்பாடுகள் நேற்றைய தினம் ஸ்தம்பிதமடைந்து காணப்பட்டன. அத்துடன் வெளி மாவட்டங்களில் இருந்து கொழும்பிற்கு பணிகளின் நிமித்தம் வருகை தந்த மக்களும் நேற்றைய தினம் பல்வேறு அசௌகரியங்களை எதிர்கொண்டனர். கேகாலை மாவட்டத்தின் டெகியோவிட்ட கல்தொட்ட டெனிஸ் தோட்டத்தில் ஏற்பட்ட மண் சரிவில் சிக்கி ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த 2 உயிரிழந்துள்ளனர். டெனிஸ் தோட்ட லயன் அறையொன்றின் மீது ஏற்பட்ட மண் சரிவு காரணமாக ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த தகப்பன், மகள் மற்றும் மருமகன் ஆகியோர் காணாமல் போயுள்ளதுடன் நேற்று மாலையாகும் போது தகப்பன் மற்றும் மருமகனின் உடலங்களை மீட்பு படையினர் மீட்டிருந்தனர். காணாமல் போன பெண்ணை தேடும் நடவடிக்கைகள் தொடர்ந்தும் முன்னெடுக்கப்பட்டுள்ளன. இதேபோன்று கொழும்பு மாவட்டத்தில் ஏற்பட்ட சேத விவரங்களாக, கடந்த வெள்ளிக்கிழமை முதல் ஏற்பட்ட சீரற்ற காலநிலை காரணமாக கொழும்பு மாவட்டத்தின் பல பிரதேசங்கள் பெருமளவில் நீரில் மூழ்கின என்று காணப்படுகின்றது. அதே போன்று நேற்றைய தினம் கோட்டை பிரதேசத்திலேயே அதிகளவான மழை வீழ்ச்சி பதிவாகியுள்ளது. இதன் காரணமாக கொழும்பின் பாராளுமன்ற வளாகம், பத்திரமுள்ளி, ராஜகிரிய உள்ளிட்ட பிரதேசங்கள் பல நீரில் மூழ்கியிருந்தமை அவதானிக்க முடிந்தது. நேற்று முன்தினம் களுத்துறை மற்றும் பாணந்துறையில் ஏற்பட்ட கடும் காற்றுடன் கூடிய மழை வீழ்ச்சியின் காரணமாக 55 குடும்பங்களைச் சேர்ந்த 256 பேர் வெகுவாக பாதிக்கப்பட்டுள்ளனர். இதன் காரணமாக 55 வீடுகள் முழுமையாக சேதம் அடைந்துள்ளன என்றும், அதேபோன்று ரத்னபுரி மாவட்டத்தில் 534 குடும்பங்களைச் சேர்ந்த 2,120 பேர் பாதிக்கப்பட்டதாகவும், 140 குடும்பங்களைச் சேர்ந்த 108 பேர் பாதுகாப்பான இடங்களில் தங்க வைக்கப்பட்டுள்ளதாகவும், கேகாலை மாவட்டத்தில் இதுவரைக்கும் 1,507 குடும்பங்களைச் சேர்ந்த 512 பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர். 2 உயிரிழந்துள்ளனர், 3 காணாமல் போயுள்ளனர். நுவரெலியா மாவட்டத்தில் பார்க்கின்ற போது அனர்த்த சேத விவரங்கள், 36 குடும்பங்களைச் சேர்ந்த 162 பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர். பாதிக்கப்பட்ட 16 குடும்பங்களைச் சேர்ந்த 58 பேர் பாடசாலை, கோவில் உட்பட பாதுகாப்பான இடங்களில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர் என்றும், கண்டி மாவட்டத்தில் பார்க்கின்ற போது 39 குடும்பங்களைச் சேர்ந்த 172 பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர். அதேபோன்று காலி மாவட்டத்தில் 303 குடும்பங்களைச் சேர்ந்த 1,237 பேர் பெருமளவில் பாதிக்கப்பட்டுள்ளனர். குருணாகல் மாவட்டத்தில் பார்க்கின்ற போது 545 குடும்பங்களைச் சேர்ந்த 2,558 பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர்.
அதேபோன்று அனுராதபுரம் மற்றும் புலனறுவை ஆகிய மாவட்டங்கள் இரண்டையும் சேர்க்கின்ற போதும் ஏழு, அதாவது ஒரு குடும்பத்தைச் சேர்ந்த ஏழு பேர் பாதிக்கப்பட்டுள்ளதுடன் ஒருவர் உயிரிழந்துள்ளார். புலனறுவையில் வந்து 32 குடும்பங்கள் பாதிக்கப்பட்டுள்ளன. அதேபோன்று இந்த சீரற்ற காலநிலை காரணமாக மின் விநியோக கோளாறும் கூட ஏற்பட்டிருக்கின்றது. அதேபோன்று இந்த காலப்பகுதியில் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த பொது நிகழ்வுகள் ரத்து செய்யப்பட்டிருக்கின்றன. போக்குவரத்து ஸ்தம்பிதம் அடைந்திருக்கின்றது. இதன் காரணமாக பல நீர்வீழ்ச்சிகளினுடைய வான்கதவுகளும் திறக்கப்பட்டிருக்கின்றன. இதேபோன்றும் பல ஆறுகளுடைய நீர்மட்டம் கூட இங்கே அதிகரிக்கப்பட்டிருப்பதாகவும் அந்த செய்தி அமைந்திருக்கின்றது. ஆகையினால் வீரகேசரியினுடைய பிரதான தலைப்பு செய்தி மட்டுமல்ல, இங்கே ஏனைய பத்திரிகைகளுடைய பிரதான தலைப்பு செய்திகளும் அதே செய்தியை தான் தருகின்றன. அண்மையில் அதாவது 14 மாவட்டங்களில் கோர தாண்டவம், 11,667 பேர் நிற்கதி, 5 பலி, 2 மாயம், 111 வீடுகள் சேதமடைந்தன, 5,196 பேர் இடப்பெயர்வு என்று தமிழ் மிரர் பத்திரிகையினுடைய பிரதான தலைப்பு செய்தியும், அதே போன்று சுடரளி பத்திரிகையினுடைய பிரதான தலைப்பு செய்தியாக ஒரு கட்டமிடப்பட்ட செய்தியாக இதே செய்தி வெளிவந்திருக்கின்றது. வாட்டுகிறது மழை, 8 பேர் பலி, 12,000 பேர் நிற்கதி என்கின்ற தலைப்பிலும், தினகரன் பத்திரிகையினுடைய பிரதான தலைப்பு செய்தி தாளமுக்கம் இந்தியா நோக்கி நகர்வு, மழை தணிவு, 7 பலி, 11 மாவட்டங்களில் சுமார் 128,000 பேர் பாதிப்பு, 3 காணவில்லை, சுமார் 5,000 பேர் இடம்பெயர்வு, கிளிநொச்சியில் அதிகூடிய மழை வீழ்ச்சி 373.2 மில்லிமீட்டர், கொழும்பில் 256 மில்லிமீட்டர் பதிவு என்கின்ற தலைப்பில் காணப்படுகின்றது. இவை இன்றைய நாளில் 4 பத்திரிகைகளுடைய பிரதான தலைப்பு செய்திகளாக காணப்படுகின்றன. தொடர்ச்சியாக நாங்கள் ஏனைய பத்திரிகைகளுடைய முன்பக்க செய்தியை இணைத்துக் கொள்வோம். அந்த வகையில் வீரகேசரியினுடைய ஏனைய முன்பக்க செய்திகளை பார்க்கலாம். பாதிக்கப்பட்ட மக்களின் தேவைகளை நிறைவேற்றுங்கள் என்று ஜனாதிபதி மைத்திரிபால சிறிசேன அவர்கள் பணிப்புரை விடுத்திருக்கின்றார் குறிப்பிட்ட அதிகாரிகளுக்கு. சீரற்ற காலநிலையால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு தேவையான உணவு மற்றும் இதர தேவைகளை நிறைவேற்றுவதற்கு உடனடியாக நடவடிக்கைகளை முன்னெடுக்குமாறு உரிய அதிகாரிகளுக்கு ஜனாதிபதி பணிப்புரை விடுத்துள்ளார். அத்தோடு சீரற்ற காலநிலை தொடர்பில் விழிப்பில் இருந்து நடவடிக்கைகளை முன்னெடுக்குமாறு இடர் முகாமைத்துவ அமைச்சர், பாதுகாப்பு செயலாளர், முப்படை தளபதிகள், பொலிஸ்மா அதிபர் உள்ளிட்ட தரப்பினருக்கு ஜனாதிபதி ஆலோசனைகளை வழங்கியுள்ளார். மக்களுக்கு தேவையான உதவிகளை வழங்குவதற்கான நிதியை ஒதுக்குமாறும் உரிய அதிகாரிகளுக்கு பணிப்புரை விடுத்துள்ள ஜனாதிபதி, திடீர் இடர்கள் தொடர்பில் மக்களை தெளிவுபடுத்துமாறும் அது தொடர்பில் வேலை திட்டம் ஒன்றை நடைமுறைப்படுத்தி நாடு முழுவதும் முன்னெடுக்குமாறும் ஆலோசனைகளை வழங்கியுள்ளார். அதேவேளை சீரற்ற காலநிலையால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உடனடியாக நிவாரணங்களை மேற்கொள்வது தொடர்பில் உரிய அதிகாரிகளுடன் விசேட பேச்சுவார்த்தைகளை மேற்கொள்ள வேண்டும் என்றும் ஜனாதிபதியின் செயலாளர் பி.பி. அபயகோனுக்கு ஜனாதிபதி ஆலோசனை வழங்கியுள்ளார் என்று அந்த செய்தி அமைந்திருக்கின்றது. அதேபோன்ற ஒரு கட்டமிடப்பட்ட செய்தி, மீட்பு பணிகளில் ராணுவம், போலீஸ் பணிகள் கடினமாக உள்ளன என்கின்றார் பாதுகாப்பு செயலர் என்கின்ற தலைப்பில். மற்றும் ஒரு செய்தி, நாடுபூராகவும் நிலவும் அசாதாரண காலநிலை காரணமாக பல்வேறு பகுதிகளில் மக்கள் பாதிக்கப்பட்டுள்ளனர், ஆகவே இந்த நிலைமைகளை சமாளிக்கவும் மக்களை அனர்த்தங்களில் இருந்து காப்பாற்றவும் சகல பகுதிகளுக்கும் ராணுவம் போலீஸ் படைகளை நியமித்துள்ளோம் என பாதுகாப்பு செயலாளர் கருணாசேன கெட்டியாராச்சி தெரிவித்துள்ளதாகவும் அந்த செய்தி தொடர்ந்தும் செல்வதை காணக்கூடியதாக இருக்கின்றது. அதே போன்று ஏனைய முன்பக்க செய்திகளாக, சில தினங்களில் நிலைமை சீராகும், வளிமண்டலவியல் திணைக்களம் அறிவித்ததாக ஒரு செய்தியும் காணப்படுகின்றது. நாடளாவிய ரீதியில் எதிர்வரும் சில தினங்களில் சீரற்ற காலநிலை சீரான நிலைமைக்கு வரும், இருந்த போதிலும் தொடர்ந்து சில தினங்களுக்கு கடும் காற்று வீசும் என்று எதிர்பார்ப்பதாக வளிமண்டலவியல் திணைக்களம் அறிவித்துள்ளது. அத்துடன் இடிமின்னல் தாக்கம் பெரும் அச்சுறுத்தலாக இருக்கும், ஆகையால் அனைவரும் அவதானமாக இருக்க வேண்டும் என திணைக்களம் மக்களிடம் கோரியுள்ளது. இது தொடர்பாக வளிமண்டலவியல் திணைக்களம் விடுக்கப்பட்ட அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளதாவது, நாட்டில் ஏற்பட்டுள்ள சீரற்ற காலநிலை இன்றைய தினம் சற்று குறைவடையும், இருந்த போதிலும் பலத்த காற்றுடன் கூடிய நிலையும் தொடர்ந்து நிலவும். இதன் பிரகாரம் நாடளாவிய ரீதியில் கடலோர பிரதேசங்களான வடக்கு கிழக்கு உள்ளிட்ட சில பிரதேசங்களில் இடைக்கிடையே மழை வீழ்ச்சி பதிவாகும். இதன் பிரகாரம் வடக்கு, வடமத்திய மற்றும் வடமேல் மாகாணங்களில் இன்றைய தினம் இடைக்கிடையே மழை பெய்யும். இதன் பிரகாரம் 100 to 150 மில்லிமீட்டர் வரையான மழை வீழ்ச்சி இன்றைய தினம் பதிவாகும். ஆகையால் இடிமின்னல் தாக்கத்திலிருந்து நாட்டு மக்கள் அனைவரும் பாதுகாப்பாக இருக்க வேண்டும். குழந்தைகளின் விடயத்தில்
பெற்றோர் அவதானமாக இருக்க வேண்டும் என்று தெரிவித்ததாக ஒரு செய்தியும் காணப்படுகின்றது. வடமாகாண ஆளுநரை மீளப்பெற வேண்டும், ஸ்ரீகாந்தா ஜனாதிபதிக்கு கடிதம் என்கின்ற தலைப்பில் ஒரு செய்தி. வடக்கு மாகாண ஆளுநரை மீளப்பெறுமாறு ஜனாதிபதியிடம் பகிரங்க கோரிக்கையை விடுத்துள்ளோம். அதனை மேலும் தாமதப்படுத்தினால் அரசியல் சாசனத்தினூடாக வீட்டிற்கு. அனுப்பி வைப்போம் என தமிழீழ விடுதலை இயக்கத்தின் செயலாளரும் சிரேஷ்ட சட்டத்தரணியுமான ஸ்ரீகாந்தா தெரிவித்தார். ஆளுநர் ஒருவர் தேர்ந்தெடுக்கப்படுபவர் அல்ல, ஜனாதிபதியால் நியமிக்கப்படுபவர். இதற்கு உதாரணமாக இந்தியாவில் பல்வேறு மாநிலங்களில் ஆளுநர்கள் நியமிக்கப்படுகிறார்கள். இந்த ஆளுநர் பதவி என்பது இலங்கையின் அரசியல் சாசனத்தின் அடிப்படையில் சம்பிரதாய பூர்வமான பதவியாகும். வடக்கு மாகாண சபையின் ஆளுநர் ஜனாதிபதியால் நியமிக்கப்பட்டவர். வடக்கு மாகாண சபை வடக்கு மாகாண மக்களினால் தெரிவு செய்யப்பட்டது. பெரும்பான்மை ஆதரவை பெற்றவர் முதலமைச்சராகவும் அவரால் பரிந்துரைக்கப்பட்ட 4 உறுப்பினர்கள் அமைச்சர்களாகவும் செயல்பட்டு கொண்டிருக்கின்றார்கள். அத்தகைய நிலையில் ஆளுநர் சம்பிரதாய பூர்வமாக இருந்து கொண்டிருப்பவர். ஆளுநர் முதலமைச்சருடைய ஆலோசனையின் பேரில் செயல்பட வேண்டியவர். இது தொடர்பான சட்ட விதிகள் அரசியல் சாசனத்தில் தெளிவாக கூறப்பட்டுள்ளன. ஆனால் வடக்கு மாகாண ஆளுநர் கொழும்பில் செய்தியாளர்களை கூட்டி வடக்கு மாகாண முதலமைச்சரையும் வடக்கு மாகாண சபையையும் விமர்சித்துள்ளார். வடக்கு மாகாண சபையும் முதலமைச்சரும் முன்வைத்த தீர்வை விமர்சித்துள்ளார். வடக்கு மாகாண முதலமைச்சரையோ வடக்கு மாகாண சபையையோ விமர்சிப்பதற்கு ஜனநாயக ரீதியாக சட்ட ரீதியாக எந்த பிரஜையும் அரசியல்வாதிகளும் அரசியல் கட்சிகளும் ஊடகவியலாளர்களும் விமர்சிக்கலாம். ஆனால் வடக்கு மாகாண ஆளுநர் விமர்சிக்க முடியாது. அவர் விசேடமான பொறுப்பில் இருக்கின்றார். வடக்கு மாகாண சபையுடன் அதனுடைய நிர்வாகம் தொடர்பில் இணைந்து செயல்பட வேண்டிய அரசியல் சாசன பொறுப்பில் உள்ளவர். அவர் வடக்கு மாகாண சபையையோ முதலமைச்சரையோ எந்த சந்தர்ப்பத்திலும் விமர்சிக்க முடியாது என்று அங்கே அவர் தெரிவித்த கருத்துக்கள் தொடர்ந்தும் செல்வதை காணக்கூடியதாக இருக்கின்றது. இது வீரகேசரியினுடைய முன்பக்க செய்திகளாக காணப்படுகின்றன. தொடர்ந்தும் சகோதர தமிழர்களை கொன்றுவிட்டு யுத்த வெற்றி விழா கொண்டாட முடியாது, புலிகளும் இலங்கையர்கள் என்கிறார் பாதுகாப்பு செயலர் என்கின்ற தலைப்பில் ஒரு செய்தி காணப்படுகின்றது. யுத்தத்தில் எமது சகோதர இனத்தவரான தமிழர்களை கொன்றுவிட்டு நாம் யுத்த வெற்றி விழா கொண்டாட முடியாது. விடுதலை புலிகள் என்றாலும் அவர்களும் இலங்கையர்கள் என்பதை மறந்துவிடக்கூடாது. சிங்கள யுத்த வெற்றி விழா என கூறி மீண்டும் தமிழர்களை பிரிவினைவாதிகளாக்கி அவர்களை ஓரம் கட்டும் செயல்பாடுகளை கைவிட வேண்டும் என பாதுகாப்பு செயலாளர் கருணாசேன ஹெட்டியாராச்சி தெரிவித்தார். யுத்தத்தில் உயிரிழந்த மக்கள் யாராக இருந்தாலும் அவர்களை நினைவு கூற வடக்கில் மக்களுக்கு உரிமை உண்டு, அதை நாம் தடுக்க மாட்டோம். அவர்கள் விரும்பிய இடங்களில் அவர்களை நினைவு கூற முடியும் எனவும் அவர் குறிப்பிட்டார். பாதுகாப்பு அமைச்சினால் நேற்று இலங்கை தகவல் திணைக்களத்தில் நடத்தப்பட்ட செய்தியாளர் சந்திப்பிலேயே அவர் மேற்கண்டவாறு தெரிவித்ததாக அந்த செய்தியும் அமைந்திருக்கின்றது. ஏனைய செய்திகளாக ஒரு கட்டமிடப்பட்ட செய்தி. பயங்கரவாத தடை சட்டத்தை மாற்றுவது சிறந்தது, அமெரிக்கா வலியுறுத்துகின்றது என்ற ஒரு செய்தி. வடக்கு மாகாண ஆளுநரை மீளப்பெறுமாறு ஜனாதிபதியிடம் பகிரங்க கோரிக்கையை விடுத்துள்ளோம். புதிய தேசிய பாதுகாப்பு சட்ட கட்டமைப்பு ஒன்றினால் பழமையான பயங்கரவாத தடை சட்டத்தை மாற்றுவது எதிர்கால துஷ்பிரயோகங்களை தடுப்பதற்கு மாத்திரமன்றி இலங்கைக்கும் அதன் ஜனநாயகத்திற்கும் பிரஜைகள் உரிமைகளுக்குமான நவீன அச்சுறுத்தல்களுக்கும் எதிரான வலுவான பாதுகாப்பையும் உறுதி செய்யும் என்று இலங்கைக்கான அமெரிக்க தூதுவர் அதுல் கேஷாப் தெரிவித்ததாக அந்த செய்தியும் தொடர்ந்தும் செல்கின்றது. இறுதி செய்தியாக வீரகேசரியில் காணப்படுகின்றது. ஆர்வமாக இடம்பெற்ற தமிழக வாக்களிப்பு என்கின்ற தலைப்பில் ஜெயலலிதா அவர்களும் அதே போன்று முன்னாள் முதல்வர் கருணாநிதி அவர்களும் இங்கே வாக்களிக்க செல்கின்ற காட்சி இங்கே படமாக காட்டப்படுகின்றது. அதாவது தமிழகத்தின் 15வது சட்டசபைக்கு உறுப்பினர்களை தேர்ந்தெடுப்பதற்கான தேர்தல் வாக்குப்பதிவு நேற்று 232 தொகுதிகளில் நடைபெற்றது. மொத்தம் 234 தொகுதிகள் உள்ள நிலையில் தஞ்சாவூர் மற்றும் கரூர் மாவட்டம் அரவக்குறிச்சி தொகுதிகளில் வாக்காளர்களுக்கு பணம் கொடுக்கும் செயல்பாடுகள் இடம்பெறுவதாக எழுந்த குற்றச்சாட்டின் காரணமாக நேற்று தேர்தல் நடைபெறவில்லை. இத்தொகுதிகளுக்கான தேர்தல் எதிர்வரும் 23ஆம் தேதி வரை ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. அந்த வகையில் தமிழகத்தில் 232 தொகுதிகளில் நேற்று காலை 7 மணிக்கு வாக்குப்பதிவு தொடங்கி மாலை 6 மணி வரை நடைபெற்றது.
232 தொகுதிகளில் 2689 வேட்பாளர்கள் களமிறங்கியிருந்தனர். அவர்களில் 319 பேர் பெண்கள், 2 பேர் திருநங்கைகள். வாக்குப்பதிவுக்காக மொத்தம் 65,731 வாக்கு மையங்கள் அமைக்கப்பட்டிருந்தன. இதில் 5,417 வாக்குச்சாவடிகள் பதற்றமானவை என்றும், 1,223 வாக்குச்சாவடிகள் மிகவும் பதற்றமானவை என்றும் தெரிவிக்கப்பட்டது. 170,000 வாக்குப்பதிவு இயந்திரங்கள் வாக்குப்பதிவுக்காக பயன்படுத்தப்பட்டன என்றும் அந்த செய்தி தொடர்ந்தும் செல்வதை காணக்கூடியதாக இருக்கின்றது. இவை வீரகேசரி பத்திரிகையினுடைய முன்பக்க செய்திகளாக காணப்படுகின்றன. தொடர்ந்து நாங்கள் சிறிய விளம்பரங்களை எடுத்துக்கொண்டு இணைய பத்திரிகை செய்திகளை பார்க்கலாம். சிறிய விளம்பரங்களை தொடர்ந்து இணைந்திருக்கின்றோம். கொழும்பு பத்திரிகைகள் ஒரு பார்வை நிகழ்ச்சியூடாக தொடர்ச்சியாக நாங்கள் சுடரொளி பத்திரிகையினுடைய முன்பக்க செய்திகளை பார்க்கலாம். வெள்ளத்தால் அவதியுறுகின்றோம், தரப்பால் தந்து உதவி செய்யுங்கள், பூத்தோட்டம் நலன்புரி நிலைய மக்கள் வேண்டுகோள் என்கின்ற தலைப்பில் ஒரு செய்தி காணப்படுகின்றது. அதேபோன்று தமிழின விடுதலைக்கு உயிர் கொடுத்த அனைவருக்காகவும் பிரார்த்திப்போம், முள்ளிவாய்க்காலில் நாளை அணி திரளுமாறு மாவி எம்பி அழைப்பு என்கின்ற தலைப்பில் ஒரு செய்தி. போரில் உயிர் பலியானோருக்கு மட்டுமல்ல, தமிழின விடுதலைக்காக உயிர் கொடுத்த அனைவருக்குமாக நாளை மே 18 ஒன்று கூடி பிரார்த்திக்க வேண்டும். அதற்கு வன்னி மாவட்டத்தில் முள்ளிவாய்க்கால் பொருத்தமான இடமாகும் என எண்ணுகின்றோம். எனவே மே 18 அனைவரும் எமது விடுதலை என்ற இலக்கை அடைவதற்கும், இழந்த உயிர்களின் ஆத்மசாந்திக்காகவும், ஆண்மை ஈடேற்றத்திற்கும் ஒன்றுபட்டு தம் திட சங்கற்பத்தை வெளிப்படுத்துவதே உத்தமமானது என அழைக்கின்றோம். இவ்வாறு இலங்கை தமிழரசு கட்சியின் தலைவரும் தமிழ் தேசிய கூட்டமைப்பின் யாழ் மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினருமான மாவை சீனாதராஜா தெரிவித்ததாக ஒரு செய்தி. காணாமல் போன இரு மீனவர்களும் உயிருடன் மீட்பு என்கின்ற தலைப்பில் மற்றும் ஒரு செய்தி. நீர்கொழும்பு கடலில் நேற்று முன்தின மாலை காணாமல் போன 2 மீனவர்களும் நேற்று காலை மீட்கப்பட்டுள்ளனர் என்று கடற்படை பேச்சாளர் கேப்டன் அக்ரம் அலவி நேற்று சுடரொளியிடம் தெரிவித்தார். குறித்த மீனவர்கள் பயணித்த படகு கடலில் கவிழ்ந்தமையே சம்பவத்திற்கு காரணம் என அவர் கூறினார். இரு மீனவர்களும் விமானப்படையினரால் மீட்கப்பட்டுள்ளனர் என்று அவர் குறிப்பிட்டுள்ளார். தாளமுக்கமானது இலங்கையை விட்டு நகர்வதால் மழை குறைவாக காணப்படும். இருப்பினும் கரையோர பகுதிகளில் மீனவர் எச்சரிக்கையுடன் செயல்பட வேண்டும் என்றும் அந்த செய்தி தொடர்ந்தும் செல்வதை காணக்கூடியதாக இருக்கின்றது. அதேபோன்று ஏனைய முன்பக்க செய்திகளாக, மன்னாரில் கடலில் மூழ்கின பல படகுகள் என்ற ஒரு செய்தி. மன்னாரில் பலத்த காற்றுடன் பெய்து வரும் மழையால் மக்களின் இயல்பு நிலை பாதிக்கப்பட்டுள்ளது. அதேவேளை பேசாலை பகுதியில் கடலில் நங்கூரமிட்டு நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த பல ரோலர் படகுகள் கடலில் முற்று முழுதாக மூழ்கியுள்ளன. மேலும் பல படகுகள் கடுமையான சேதத்துக்கு உள்ளாகிய நிலையில் மீனவர்களால் கரைக்கு கொண்டு வரப்பட்டுள்ளன என்றும் அந்த செய்தி தொடர்ந்தும் செல்கின்றது. வாக்குறுதிகளை நிறைவேற்றினால் அமெரிக்கா இலங்கை பக்கம் தூதுவர் நேற்று தெரிவிப்பு என்று நாங்கள் ஏற்கனவே இந்த செய்தியை பார்த்திருக்கின்றோம். அமெரிக்காவினுடைய தூதுவர் அத்துல் கெசப் அவர்கள் தெரிவித்ததாக ஒரு செய்தி. எமனானது ரஜிஃபோம் படகு, நீரில் மூழ்கி சிறுவன் மரணம், சோகத்தில் மூழ்கியது மாவத்தை. மரணம் என்பது இயற்கையின் நியதி, அது எப்போது வரும் என்பது எவருக்குமே தெரியாது. ஆனால் அவதானம் இன்மையால் நிகழும் மரணமானது சகித்து கொள்ள முடியாத ஒன்றுதான். இலங்கையில் கடந்த சில நாட்களாக இப்படி பல சம்பவங்கள் இடம்பெற்றுள்ளமை கவலைக்குரிய விடயமாகும். இந்நிலையில் விளையாட்டு விணியானதில் நேற்றும் சிறுவன் ஒருவர் நீரில் மூழ்கி உயிரிழந்த பரிதாப சம்பவம் ஒன்று கொழும்பு கிராண்ட்பாஸ் மாவத்தை பகுதியில் இடம்பெற்றுள்ளது. குறித்த பகுதியில் வசிக்கும் சதீஸ்வரன் துலக்ஷன் என்ற மாணவனை இவ்வாறு உயிரிழந்துள்ளார். கனமழையால் மாவத்தை பகுதியில் உள்ள சாக்கடை ஓடையில் நீர் நிரம்பியுள்ளது. இதில் ரெஜிஃபோமை போட்டு அதை படகாக பயன்படுத்தி கரையை கடப்பதற்கு பாடசாலை சிறுவர்கள் இருவர் முயற்சித்துள்ளனர். சிறிய துண்டு ரெஜிஃபோமை பயன்படுத்தியே இவர்கள் இவ்வாறு செய்துள்ளனர். இதனால் இடைநடுவிலேயே அது கவிழ்ந்துள்ளது. இருவரும் சாக்கடைக்குள் விழுந்து விட்டனர். ஒருவர் எப்படியோ நீந்தி கரை கடந்து விட்டார். மற்ற சிறுவன் சேற்று குழிக்குள் புதைந்து உயிரிழந்து விட்டான். இவரை மீட்பதற்கு பிரதேசவாசிகள் கடும் பிரயத்தனத்தில் ஈடுபட்டனர். சம்பவம் நடைபெற்று சிறுவனை மீட்கும் வரை கடற்படை அதிகாரிகள் சம்பவ இடத்திற்கு வரவில்லை. இதனால் பிரதேசவாசிகள் கடும் சீற்றத்தில் இருந்தனர். இறுதியில் சேற்றுக்குள் அகப்பட்டிருந்த சிறுவன் மீட்கப்பட்டு வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லப்பட்டான். ஆனால் அப்போது உயிர் பிரிந்து விட்டது. இதனால் மாவட்ட பகுதியை சோகத்தில் மூழ்கியது என்று அந்த செய்தி அமைந்திருக்கின்றது.
அமைதியாக நடந்தது தேர்தல். தமிழகத்தில் 70% வாக்களிப்பு, கேரளாவில் 72%, புதுச்சேரியில் 80% வாக்குப்பதிவு என்றும் ஒரு செய்தி. ஏற்கனவே இந்த செய்தியை நாங்கள் பார்த்திருக்கின்றோம் விரிவாக. பறிக்கப்பட்ட அதிகாரங்கள் மீளவும் ஹசன் அலி கையில், முடிவுக்கு வருகிறது முஸ்லிம் காங்கிரசுக்குள் ஏற்பட்ட முருகல். ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் தலைவர் ரவுஹ் ஹக்கீமுக்கும் அக்கட்சியின் பொதுச் செயலாளர் ஹசன் அலி மற்றும் தவிசாளர் பசீர் சேகதாவுத் ஆகியோருக்கிடையில் ஏற்பட்டுள்ள முருகல் நிலை சமரச பேச்சுக்களால் சரி செய்யப்பட்டுள்ளது என அறிய முடிகின்றது. அதேவேளை கட்சியின் ஒற்றுமை கருதி இடைநீக்கப்பட்டுள்ள உயர்பீட உறுப்பினர்களான ALM ஹலில் மௌலவி மற்றும் HMS இஸ்யான் மௌலவி ஆகியோரை மீண்டும் கட்சிக்குள் உள்வாங்க திட்டமிட்டுள்ளதாகவும் ஹசன் அலி முன்வைத்துள்ள 5 கோரிக்கைகளில் இதுவும் ஒன்று என்பதுடன் அவரிடம் இருந்து பறிக்கப்பட்ட செயலாளருக்குரிய அதிகாரங்களை மீண்டும் வழங்குவதற்கு கட்சித் தலைவர் பச்சை கொடி காட்டியுள்ளதாகவும் மேலும் தெரிய வருகின்றது என்று அந்த செய்தியும் அமைந்திருக்கின்றது. இறுதி செய்தியாக காணப்படுகின்றது, இவர்களும் மனிதர்கள் தானே, ஏன் இந்த பாரபட்சம் என்கின்ற தலைப்பில் ஒரு செய்தி. பெருந்தோட்ட தொழிலாளர்கள் சம்பந்தமான ஒரு செய்தியாக அந்த செய்தி வெளிவந்திருக்கின்றது. பார்க்கலாம் அந்த செய்தியும் நாங்கள் விரிவாக. 200 ஆண்டுகள் கடந்தும் இருப்பதற்கு கூட உரிய வீடன்றி அடிப்படை வசதிகள் எதுவுமற்ற நிலையில் நாடோடிகளாக வாழ வேண்டிய அவல நிலை மலையக தோட்ட தொழிலாளர்களுக்கு ஏற்பட்டுள்ளது என்பது கசப்பான உண்மையாகும். இந்த 21ஆம் நூற்றாண்டில் கூட அடிமைகளாகவே அங்கு பணிபுரியும் தொழிலாளர்கள் நடத்தப்படுகின்றனர் என்ற குற்றச்சாட்டும் இருக்கின்றது. இதை நிராகரிக்க முடியாத வகையிலேயே நாளாந்தம் சம்பவங்கள் அரங்கேறி வருகின்றன. நாடளாவிய ரீதியில் கடந்த சில நாட்களாக கனமழை பெய்து வருகின்றது. 150 மில்லிமீட்டர் மழை வீழ்ச்சியும் பதிவாகியுள்ளது. இதனால் மண் சரிவு, வெள்ளப்பெருக்கு உள்ளிட்ட அனர்த்தங்களும் ஏற்பட்டுள்ளன. இயற்கையின் இந்த அகோர சீற்றத்தால் பலர் வீடுகளுக்குள்ளேயே முடங்கியிருக்க வேண்டிய சூழ்நிலை உருவாகியுள்ளது. குறிப்பாக சீரற்ற காலநிலையை கருத்தில் கொண்டு களத்தில் பணிபுரியும் ஊழியர்கள் பலருக்கு விடுமுறை வழங்கப்பட்டுள்ளது. ஆனால் மலையகத்தில் பல பாகங்களிலும் கொட்டும் மலைக்கு மத்தியில் பெண் தொழிலாளர்கள் கொழுந்து பறிக்கும் காட்சியை காணக்கூடியதாக இருந்தது. மலையில் இருந்து பாதுகாப்பதற்குரிய தற்காலிக பங்குகளை மாத்திரமே அணிந்திருந்தனர். சுழன்றடிக்கும் புயலுக்கு அது தாக்கு பிடிக்குமா என்றால் இல்லை என்றே கூற வேண்டும். அத்துடன் கூட்டு ஒப்பந்தத்தில் சம்பள விடயத்திற்கு அடுத்தபடியாக தொழிலாளர் நலன்சார் விடயங்களும் இருக்கின்றன. ஆகவே இவற்றை நிர்வாகத்திடம் சுட்டிக்காட்டி மக்களை பாதுகாப்பதற்கு நடவடிக்கை எடுக்க வேண்டியது தொழிற்சங்கங்களின் தலையாய பொறுப்பு அல்லவா? இத்தகைய சீரற்ற காலநிலையிலும் இவ்வாறு தொழிலாளர்கள் எவ்வித பாதுகாப்புமின்றி வேலைக்கு அமர்த்தப்படுவது மனித உரிமை மீறலாகும் என சுட்டிக்காட்டப்படுகின்றது என்றும் அந்த செய்தி தொடர்ந்தும் செல்வதை காணக்கூடியதாக இருக்கின்றது. இவை சுடரொளியினுடைய முன்பக்க செய்திகளாக காணப்படுகின்றன. அடுத்ததாக நாங்கள் தமிழ் மிரர் பத்திரிகையினுடைய முன்பக்க செய்திகளையும் பார்க்கலாம். வெள்ளைவானுடன் கோத்தாவுக்கு தொடர்பு, போட்டு உடைத்தார் மேர்வின், ஒருங்கிணைப்பாளர் தானே என்கிறார் என்ற தலைப்பில் ஒரு செய்தி காணப்படுகின்றது. ராஜபக்சவின் தேவையின் பிரகாரமே அன்று எல்லாமே அரங்கேறின. அவர்களின் பல்வேறான தேவைகளுக்காக நான் ஆஜராகினேன் என்று தெரிவித்த முன்னாள் அமைச்சர் மேர்வின் சில்வா, வெள்ளைவான் கடத்தல்களுடன் பாதுகாப்பு அமைச்சின் முன்னாள் செயலாளர் கோட்டாபய ராஜபக்சவுக்கு தொடர்பு உண்டு என்றும் தெரிவித்தார். ஒன்றிணைந்த எதிர்கட்சியை கள்வர்கள், கொள்ளையர்கள் பயன்படுத்துவதற்கு இடமளிக்க முடியாது. இந்த ஒன்றிணைந்த எதிர்கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் தானே என்றும் அவர் கூறினார். கொழும்பு ஆவணமாக்கல் கேட்போர் கூடத்தில் நேற்று திங்கட்கிழமை இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் அவர் இவ்வாறு தெரிவித்திருக்கிறார். என்னுடைய மகனை கடத்தி கொள்வதற்கு முயன்றனர். ஜனாதிபதி செயலகத்திலிருந்தே அதற்கு டிபெண்டர் வாகனம் அனுப்பப்பட்டது. எனினும் மகனுக்கும் நான் ஏதாவது கற்றுக் கொடுத்திருந்தமையினால் தப்பித்துக் கொண்டார். அவ்விடத்திலிருந்த CCTV-யின் கேமராக்களின் காட்சிகள் யாவும் முழுமையாக அழிக்கப்பட்டன. இவையாவும் கோத்தாவின் உத்தரவின் பிரகாரமே முன்னெடுக்கப்பட்டன. ஒன்றிணைந்த எதிர்கட்சியின் செயல்பாட்டை முன்னெடுக்கும். எம்முடன் இன்னும் பலர் இணைவர். வெற்றிலை சின்னத்தில் ஐக்கிய மக்கள் சுதந்திர கூட்டமைப்பில் போட்டியிட்டு அரசாங்கத்துடன் இணைந்திருக்கின்ற நிலையில் அதில் இன்னும் ஒரு பிரிவினர் ஒன்றிணைந்த எதிர்கட்சியாக இருக்க முடியாது என்றும் அவர் கூறினார். ஒன்றிணைந்த எதிர்கட்சி என்றால் அது எனது தலைமையில் உருவாக்கப்பட்ட கூட்டு எதிர்ப்பு அமைப்பே ஆகும். மக்களின் நலன் கருதி கூட்டு எதிர்ப்பு என்ற ஓர் அமைப்பை உருவாக்கியுள்ளோம். இது ஒன்றிணைந்த எதிர்கட்சியிலிருந்து முற்றிலும் மாறுபட்டது. அதாவது ஒன்றிணைந்த எதிர்கட்சி சட்டவிரோதமாக அமைக்கப்பட்டதொரு கட்சியாகும். தற்போதுள்ள ஒன்றிணைந்த எதிர்கட்சியே
குடல்வால் என்றே அழைக்க வேண்டும். அதாவது சமீபாட்டு தொகுதியினுள் தேவையில்லாமல் வளரும் சதையை குடல்வால் என கூறுவதை போன்று அரசியலுக்கு தேவையில்லாத ஒரு கட்சியை குடல்வால் என்றே அழைக்க வேண்டும் என்றார் என்றும் அந்த செய்தி தொடர்ந்தும் செல்கின்றது. பதவி இழக்கிறார் அர்ஜுன மகேந்திரன் என்கின்ற தலைப்பில் மற்றும் ஒரு செய்தியும் காணப்படுகின்றது. இலங்கை மத்திய வங்கியின் ஆளுநர் அர்ஜுன மகேந்திரனின் பதவிக்காலம் எதிர்வரும் ஜூன் மாதத்துடன் நிறைவடைய உள்ள நிலையில் அவரது பதவி பறிபோகும் நிலை ஏற்பட்டுள்ளதாக நம்பகரமான தகவல்கள் தெரிவிக்கின்றன என்கின்ற தலைப்பில் ஒரு செய்தி. அதேபோன்று தற்காலிக விடுமுறை வழங்கலாம் என்று கல்வி அமைச்சர் அகிலபிராஜ் காரியவசம் அவர்கள் தெரிவித்ததாக ஒரு செய்தி. அதாவது நாட்டில் நிலவுகின்ற இந்த மோசமான வானிலை காரணமாக சில பாடசாலைகளுக்கு இடையூறு ஏற்படுமாயின் தற்காலிகமாக விடுமுறை வழங்கலாம் என்று அவர் தெரிவித்திருக்கிறார். அதேபோன்று தேசிய வீரர்கள் தின நிகழ்வுக்கு மகிந்தவுக்கு அழைப்பு இல்லை என்கின்ற தலைப்பிலும் ஒரு முன்பக்கத்தில் செய்தியொன்று காணப்படுகின்றது. நாய்கதை கூறுவாராம் மகிந்த பதிவாராம் கோட்டா என்கின்ற தலைப்பில் ஒரு செய்தியும் காணப்படுகின்றது. முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் மெர்வின் சில்வா கொழும்பு ஆவணமாக்கல் கேட்போர் கூடத்தில் கூட்டு எதிர்ப்பு என்ற பதாகையின் கீழ் ஊடகவியலாளர் சந்திப்பொன்றை நேற்று திங்கட்கிழமை நடத்தினார். இந்த ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்ட ஊடகவியலாளர்கள் எழுப்பிய கேள்விக்கு அவர் சுவாரஸ்யமான முறையிலும் வரலாற்றை உதாரணம் காட்டியும் பதிலளித்தார். கழனியில் இன்னும் ஒரு மெர்வின் உருவாகிவிட்டாரா என கேட்டமைக்கு பதிலளித்த மெர்வின் சில்வா, அவர் என்னுடைய தந்தையின் பெயர், என்னுடைய பிறப்பத்தாட்சி பத்திரத்திலும் என்னுடைய சகோதரன் மற்றும் சகோதரியின் பிறப்பத்தாட்சி பத்திரங்களிலேயே இருக்கின்றது. அவற்றை மீறி அவர் பெயர் போட்டுக் கொள்ளுபவர் அல்ல. அதே போல நானும் இவ்வாறான தேவையில்லாத விடயங்களுக்குள் சிக்கி பெயர் போட்டுக் கொள்ள மாட்டேன். நான் பயப்படாதவன். என்னை தவிர எவரும் கழனியில் இன்னுமொரு மேர்வினாக உருவாக முடியாது என்றார். அது சரி, மறைந்த தேரர் மாதுளுவாவை சோபிதவையை சந்தித்து நன்றாக வாங்கி கட்டி கொண்டீர்களாமே என்று எழுப்பப்பட்ட கேள்விக்கு பதிலளித்த அவர், நான் சென்று தேரருடன் பேசினேன், அது உண்மைதான். அதனை தெரிந்து கொண்டு மகிந்த என்னை அழைத்து கேட்டார், நீங்கள் எங்கு சென்றாலும் கூறுவதற்கு எங்களிடத்தில் ஆள் இருக்கின்றது என்றார். ஏன் நிம்மதியாக தொலைபேசி அழைப்பு எனும் எடுக்க முடியாது? அவ்வளவுக்கு அவ்வளவு நெருக்கு வாரங்களுக்கு முகம் கொடுத்தோம். நல்லவேளை உடுவே தம்மாலோக்க தேரர் அவ்விடத்திற்கு வந்துவிட்டார். மாதுளுவாவை சோபித தேரரை அழைத்து வருமாறு அவர் கூறியிருந்தார் என்று எனக்கு நினைவுபடுத்தினார். அதனை மீண்டும் ஞாபகப்படுத்திய நான் தேரரை அழைத்து சென்றேன். அலரி மாளிகைக்கு போனதன் பின்னர் அது ரஷ்ய நாட்டு நாய், இது ஐரோப்பிய நாய் என்று விளங்கப்படுத்தி கொண்டிருந்தார் மகிந்த ராஜபக்ஷ. குறுக்கிட்ட தேரர் நிறைவேற்று அதிகாரம் கொண்ட ஜனாதிபதி முறைமையை ஒழிப்பதாக நாளைக்கே சொன்னால் நான் உங்களுக்கு ஆதரவளிப்பேன் என்றார். அவ்வளவுதான். தேரரை அழைத்து செல்லுமாறு கண்ணடித்து எனக்கு சைகை காட்டினார். நான் எதுவுமே பேசாமல் அழைத்து கொண்டு வந்துவிட்டேன். நிறைவேற்று அதிகாரத்தை தன்வசம் வைத்திருந்த ஜனாதிபதி மகிந்த ராஜபக்ஷ கோட்டா மற்றும் வெசல் ராஜபக்ஷக்களை கட்டுப்படுத்தி இருக்கலாம், எனினும் அதனை செய்யவில்லை. நாங்கள் சிறுநீர் கழிக்க சென்றால் கூட எத்தனை நிமிடங்கள் சிறுநீர் கழித்தோம் என்று கோட்டா குறிப்பிடுத்துக் கொள்வார் என்று மெர்வின் தெரிவித்ததாக அந்த செய்தியும் அமைந்திருக்கின்றது. ஏனைய செய்திகள் நாங்கள் ஏற்கனவே பார்த்த செய்திகளாக காணப்படுகின்றன. தொடர்ந்து இன்றைய கொழும்பு பத்திரிகைகள் ஒரு பார்வை நிகழ்ச்சியை நிறைவுக்கு கொண்டு வருகின்றோம். மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியின் வாயிலாக உங்கள் அனைவரையும் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.